உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். உபாகமம் 31:6 வசனம். நீங்கள் பலம் கொண்டு திட மனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்னார். எல்லாரும் கண்களும் மூடி இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்ர ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த 2வது நாள் உபவாச கூட்டத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நீர் கொடுத்த வார்த்தையை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதை உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க, அடியாலை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் பலம் கொண்டு திட மனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். கர்த்தர் இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த யோர்தான் நதியை கடக்கும் போது, அந்த யோர்தான் நதியில அவங்க நின்று கொண்டிருக்கும் போது, அந்த பக்கம் போக முடியாதபடி நின்று கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக கர்த்தர் பேசுகிறார். அந்த 600,000 ஜனங்களும், அந்த 600,000 ஜனங்களோடையும் கர்த்தர் அந்த இடத்துல இருந்தாரு. அந்த யோர்தான கடக்கும்படி கிருபை செய்தாரு. அதே போல ஒருத்தரை நாம பார்க்கலாம் வேதத்துல. 1 சாமுவேல் 17:17 நம் வாசிக்கும் பொழுது அதுல சொல்லப்படுகிறது, தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது. தாவீது ஈசாயினுடைய 8வது மகன், 8வது குமாரர். அவர் வந்து கடைசி பிள்ளை, அந்த இளைய குமாரன், அவர் பேர் தான் தாவீது என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் யுத்தத்திற்கு போகும்படியாக அங்க ஒருத்தர் இருக்கிறாரு. யார் அவரு? யுத்தத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு வீரர், கோலியாத். அந்த கோலியாத்தை முறியடிக்கும்படியாக அநேக ஜனங்கள் அந்த இடத்துல கூடி இருக்கிறாங்க. ஆனா யாரும் அவர்கிட்ட போல. ஏன்னா அவர் எவ்வளோ ஹைட் இருக்கிறாராம் தெரியுங்களா? 6 முழம் இருக்கிறாராம். 6 முழம்னா 9.18 அடி. இப்ப நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம், 6 அடி 7 அடி கேள்விப்பட்டிருப்போம். 9 அடினா அப்ப எவ்வளவு ஹைட்டா இருந்திருப்பாரு? ஹைட் மாத்திரமா இருந்திருப்பாரு, வெயிட்டும் இருந்திருப்பாரு. அவரை பார்த்த அந்த ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க பயந்துட்டாங்களாம். அந்த அவர்கிட்ட ஒருத்தர் கூட போலன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரு டெய்லி 40 நாள் காலையும் மாலையும் வந்து அந்த யுத்தருக்கு என்கிட்ட வாங்க போற, என்கிட்ட வந்து யுத்தம் செய்யுங்கன்னு சொல்லி அந்த நடுவுல வந்து நிப்பாராம். ஆனா ஒருத்தருக்கும் அங்க தைரியம் இல்ல. ஆனா கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியினால அந்த தாவீது கொஞ்சம் கூட பயப்படவே இல்லையா தாவீதை பார்த்து? ஏன்னா யார் அவர் கூட இருக்கிறாரு? தாவீது கூட கர்த்தர். இந்த நேரத்துல நீங்க பயத்தோட வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போகிற வழியெல்லாம் நான் உன் கூட வருவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அதே போல தாவீது கூட கர்த்தர் இருந்தபடியினால அந்த 1 சாமுவேல் 17:33 நம்ம பார்த்தோம்னா,
அந்த சவுல் படிக்க வேணாம் வாசிக்க வேணாம் வசனம் அதுல பார்த்தோம்னா அந்த சவுல் என்ற ராஜா இருக்கிறாரு அந்த ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க ஜனங்க எல்லாம் இந்த மாதிரி தாவீதன்ற ஒரு மனுஷன் வந்திருக்கான் அவன் வந்து கோலியாத்தை முறியடிக்க போறேன் அப்படினு சொல்லி பேசிட்டு இருக்கான் அப்படினு சொல்லி அப்படினா என் கூட இருக்கிற தேவன் பெரியவர் அவர் முறியடிப்பாருனு சொல்லி அவர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனா ஜனங்க எல்லாம் போயிட்டு சவுல் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஆள் பேசிக்கொண்டிருக்கிறான் ஒரு பையன் ஒரு சின்ன பையன் பேசிட்டு இருக்கான் அப்படினு சொல்லி ஆனா சவுல் கூப்பிட்டு பேசுறாரு அவர்கிட்ட நீ யாரு உங்க அப்பா யாருன்னுலாம் விசாரிக்கிறாரு அவர் சொல்றாரு நான் ஈசாயுடைய குமாரன் என்று சொல்லி அவர் வந்து அப்ப கூட அவர் நம்பல சவுல பார்த்துட்டு நீனா இவ்வளவு சின்ன பையனா இருக்கிற நீ இல்லையவன் நீ ரொம்ப சின்ன பையன் நீ எல்லாம் அவனை முறியடிக்க முடியாது அவன் வந்து யுத்த வீரன் அவன் பிறந்ததுல இருந்தே அவன் யுத்த வீரனா இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது அது போல அவனை முறியடிக்க முடியாது என்று சொல்லி அந்த தாவீத பார்த்து சவுல் சொல்றாரு ஆனா சவுல் தாவீது என்ன சொல்றார் பார்த்தோம்னா 1 Samuel 17:34 தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருந்த ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்று அவன் இப்படி சொல்றான் சவுலையா நான் வந்து ஆடு மேய்ச்சின் இருக்கும்பொழுது ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்துச்சு நான் அதுக்கு பயப்படவே இல்லை கர்த்தர் என் கூட இருந்ததுனால நான் அதை ரெண்டையும் கொன்று போட்டேன்னு சொல்றாரு நமக்கு சும்மா ஒரு கற்பம்பூச்சி பார்த்தாவே பயப்படுவோம் ஒரு நாள் இங்கதான் நாங்க டோர் ஓபன் பண்ணி வச்சிட்டோம் நானும் ஆண்டியும் ஹால்ல உட்காந்து பேசின்னு இருக்கிறோம் திடீர்னு ஒரு குரங்கு உள்ள வந்துச்சு பயமாயிடுச்சு ரொம்ப அப்படியே நடுங்குது கை கால்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குரங்குக்கே நம்ம அப்படி பயப்படுறோமே ஆனா தாவீது அந்த சிங்கத்தையும் கரடியும் அதுக்கு பயப்படாம கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் விசுவாசித்து அந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் சொன்ன அப்புறம் சவுல் வந்து அப்ப கூட சவுல் என்னன்றனா உனக்கு பலன் இல்லைன்னு தான் நினைக்கிறாரு அப்ப கூட தாவீதுக்கு பலன் இல்லை ஆனா உன்னை உண்டாக்கின கர்த்தருக்கு பலன் உண்டு அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சவுல் விசுவாசிக்கிறார் அதை விசுவாசித்து அந்த சவுல் வந்து தாவீதுக்கு சொல்றாரு சரி நீ போ அப்படின்னு சொல்றாரு அவருடைய எல்லா கவசங்கள் அவருடைய எல்லா காரியத்தையும் கொடுக்கிறாரு அவனுக்கு நீ இதெல்லாம் போட்டுன்னு போ ஏன்னா கோலியாத்தும் போட்டுட்டு இருக்காரு கவசம்னா அந்த மேல போடுவாங்கல்ல போருக்கெல்லாம் போட்டுப்பாங்கல்ல அந்த கவசத்தை போட்டுன்னு இருக்கிறாரு ஆனா அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது என் கூட கர்த்தர் இருக்கிறாரு அவரு என்னை ஜெயிக்க வைப்பாரு அப்படின்னு சொல்றி அவர் விசுவாசித்து அதெல்லாம் கழட்டிட்டு வெறுமனே போறாரு அந்த யுத்தத்துக்கு ஒன்னும் பண்ணல அவரு ஒரே ஒரு 5 கூழாங்கல்லும் ஒரு கவனையும் எடுத்துட்டு ஒரு தடியையும் எடுத்துட்டு அவன் முன்னாடி போய் நிக்கிறாரு அவன் முன்னாடி போன உடனே கோலியாத் ரொம்ப ஏளனமா பேசுறாரு அவனை நீ சின்ன பையன் நீ போய் எப்படி என்ன சாகடிக்க முடியும் எத்தனை ஜனங்க இருக்கிறாங்க பாரு யாரும் என்கிட்ட வரல நீ எந்த தைரியத்துல நீ வர அப்படின்னு சொல்லி அந்த சவுல் தாவீது சொல் தாவீது கிட்ட கோலியாத் சொல்றாரு அப்ப தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு 1 Samuel 17:45 ஒரு வாசிங்க அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே
உன்னிடத்தில் வருகிறேன். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் என்ன சொல்றாரு, கோலியாத் நீ எத்தனை ஈட்டி பட்டையும் எல்லாத்தையும் வச்சுன்னு இருக்கிற, ஆனா நான் உங்ககிட்ட அதெல்லாம் எதுவும் எடுத்துன்னு வரமாட்டேன். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் யார் கூட இருக்கிறாருன்றாரு, என்னோடு கூட இருக்கிறார், நான் உன்னை ஜெயிப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல அவ்வளோ ஜனங்க மத்தியில அந்த கோலியாத்தை பார்த்து அவர் முன்னாடி நின்று சொல்றாரு தாவீது. ஆனா கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுத்து அந்த கோலியாத்தை கொன்று போடும்படி, அவர் கர்த்தர் அவனை விட்டு விலகாதபடி, அவனை கைவிடாமல் அவனை ஜெயிக்க வைத்தார். ஒரு வசனத்தை வாசிங்க, 1 Samuel 17:49. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எரிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். ஆமேன். கரங்களை தட்ட மாட்டீங்களா? கர்த்தர் எப்படி ஜெயிக்க வச்சாரு? அற்புதமா ஜெயிக்க வச்சாரு. இல்ல ஒண்ணுமே பண்ணல, அவரு ஒரே ஒரு கல் எடுத்து அந்த கவனல போட்டு ஒரே ஒரு அடி அடிச்சாரு. அவன் நெத்தில போய் விழுந்து அப்படியே கீழே விழுந்து சத்துட்டான்னு சொல்லி பாக்குறோம். இதெல்லாம் எதனால முடிஞ்சது? தாவீது ஒரு ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். அவன் ஒன்னும் எந்த ஜிம்முக்கும் போய் நல்ல பாடி பில்டர் எல்லாம் இல்லை. ஆனா தாவீத கர்த்தர் தெரிந்து கொண்டு, தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினபடினால கர்த்தர் அவனோடு இருந்து அவனை விட்டு விலகாதபடி அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தது மாத்திரம் அல்லாம அவனை அந்த இடத்துக்கே ராஜாவாக மாற்றினார். அந்த சவுலுடைய இளைய மகளையும் திருமணம் செய்து கொடுக்கும்படியாக கர்த்தர் அப்படியாக அந்த சவுலுடைய உள்ளத்தையும் கிரியை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 133:7-8 சொல்லப்படுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்தும் தூக்கி எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார் என்று சொல்லி. ஒரு ஆடு மேய்க்கிறவன் நினைச்சிருப்பானா நம்ம ராஜாவா ஆவோன்னு சொல்லி? இல்ல. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தான் தெரிந்து கொள்றாரு, அப்படிப்பட்டவர்களை தான் தெரிந்து கொள்றாரு. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கியும் அவனை எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து தான் ராஜாவா ஆகிறார். அவனை எல்லா ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் அமர பண்ணுகிற தேவன் நம்பி அந்த தேவனை விசுவாசித்து தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நீங்க வந்திருக்கலாம், கர்த்தர் என்னை விட்டு விலகி போயிட்டாரு, கர்த்தர் என் கூட இல்லை, எனக்கு எவ்வளவோ வேதனைகள் துக்கங்கள் எவ்வளோ அவமானங்கள் போராட்டங்கள் என்று சொல்லி நீங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகல, நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆமேன், ஆமேன். எத்தனையோ பேர் நினைக்கலாம் இங்க வந்திருக்கிறவங்கல்ல, எசப்பா நீங்க என் கூட இல்லை எசப்பா. ஒரு சின்ன ஒரு வலி வந்தா சொல்றேன், ஒரு வலி வந்துச்சுன்னா அது தாங்க முடியலன்னா நம்ம சொல்லுவோம், எசப்பா ஏன் எனக்கு இவ்வளோ வலி கொடுக்குறீங்க, என்னால் தாங்க முடியல, நீங்க என் கூட இல்லையா, அப்போ நீங்க என் கூட இருந்தா எனக்கு இந்த வலி வராதே. ஆமேன். அப்படி இல்லை, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு, நமக்கு இந்த நாள ஜீவனை கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பேர் இன்னைக்கு ஜீவன் இல்லாம மரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமா தானே, நமக்கு ஜீவனை கொடுத்து கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை விலகாதபடி நம்மளை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். தாவீதை கர்த்தர் எப்படியாக பாதுகாத்து அவனுக்கு எப்படி ஜெயத்தை கொடுத்தாரோ அந்த கோலியாத் முன்னாடி, அந்த கோலியாத் போல உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த கோலியாத் எவ்வளோ உயரமா இருக்கிறாரு, அவ்வளோ உயரத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், அவ்வளோ உயரத்துல உங்களை கடன் பாரம் நெருக்கலாம் உங்க உள்ளத்தை. ஆனாலும் பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாமலும் திகையாமலும் இருங்கள், நான் உன்னோடு கூட வருகிறேன். யார் வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல, உன் கணவர் உன் கூட வரலனாலும் பரவாயில்ல, ஆனா நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்றாரு. அதே போல இன்னொருத்தரை நம்ம பார்க்கலாம் வேதத்துல.
யோசேப்பு என்று சொல்லி ஒரு மனிதன் இருக்கிறார். யோசேப்பு ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்த்தோம்னா, யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அந்த இளைஞன் மில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமை ஆட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். போதும், இதுல பார்த்தனா யாக்கோபுடைய குமாரர், இளைய குமாரர் தான் யோசேப் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு 17 வயது இருக்கும்போது அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். தாவீதும் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவர்கள்லாம் அவங்களுக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்வாரா அப்படி இல்லை. அந்த நிலைமையில நம்ம இருந்தாலும், நம்ம உயரத்துல இருந்தாலும், நம்ம தாழ்மையில இருந்தாலும், நம்ம பணக்காரரா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், கர்த்தர் நம்மளை நடத்துவார், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதைத்தான் இங்க சொல்லப்படுகிறது. அந்த யோசேப்பு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது அந்த யோசேப்புடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க சகோதரர்கள் ரொம்ப நல்லவங்க. ஆமா தானே, அவனோட சகோதரர்கள் வந்து அந்த யோசேப்புக்கு விரோதமாக அவனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவருடைய தகப்பன் யாக்கோபுக்கு யோசேப்பை தான் பிடிக்கும். அதனால வந்து பிடிக்காது அவங்கள. அந்த நம்முடைய தகப்பனே அவ்வளோ பாசமா இருக்கிறாரு, ஆனா நம்ம பரம தகப்பன், நம்மளை பெற்றவர், நம்மளை உருவாக்குனவர், அவர் எவ்வளோ நம்ம மேல அன்பு வைத்திருப்பாரு, எவ்வளோ பாசம் வச்சிருப்பாரு. நிறைய பேர் நம்மளுக்கு பகையா, அவங்க சகோதரர்கள் போல நமக்கு பகையா வரலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அப்ப வந்து அந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்காக யோசேப்போட சகோதரர்கள் போறாங்க. அந்த இடத்துல போகும்போது அவங்க தகப்பன் சொல்றாரு, சரி நீயும் அவங்கள தேடி கொண்டு அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறாரு. அந்த யோசேப்பும் அவர்களை தேடி அந்த இடத்துக்கு போறாரு, போயும் கண்டும் பிடிச்சிடுறாரு. ஆனா அவங்களோட சகோதரர்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காது இல்ல, சுத்தமா பிடிக்காது இல்ல. அவன் எப்படியாவது சாவடிச்சினோன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அவனுக்கு 2 கனவு வருது, அதுல சொப்பனம் ட்ரீம்ஸ் வருது. அந்த ட்ரீம்ஸ்ல என்ன சொல்றானா, நான் எஜமானா இருக்கிற மாதிரியும், நீங்க என் சகோதரர்கள் நீங்கெல்லாம் வந்து எனக்கு கீழே இருக்கிற மாதிரியும், என்னை வணங்குற மாதிரியும் எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு அவன் சகோதரர்கள் இன்னும் கோபமாயிடுச்சு, நான் எப்படி உன்னை வணங்குவேன், நான் உன்னோட பெரியவன் சொல்லி அவங்க வந்து அதை இது கூட பண்ணல, சட்டை கூட பண்ணல என்ன சொல்றான்னு. அதே மாதிரி இன்னொரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல ஒரு சூரியனையும் ஒரு சந்திரனையும் பாக்குறேன், என்னை சுற்றி நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன, நீ இருக்கிற உன்னை சுற்றி உங்க அப்பா அம்மா உன் சகோதரர்கள் எல்லாம் உன் காலில் விழுற மாதிரி நீ நினைக்கிறியா, நீ எஜமானா இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி யார் சொல்றது, யாக்கோபே சொல்றாரு. யாக்கோப் அவனுடைய தகப்பன் தானே. ஆனா தகப்பனே யோசேப்ப பார்த்து, நான் எப்படி உனக்கு கீழே இருக்க முடியும்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல, நீ அவரை ஏறி மெதிச்சா கூட கர்த்தர் உன்கிட்ட இருப்பார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ அவரோட நீ ஜெபிக்காம அவரோட வேதத்தை வாசிக்காம இருந்தா கூட கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு, நேசிக்கிற கர்த்தர். அவர் பேர் என்ன, அன்பு. அவருக்கு மெயினா அவர்கிட்ட இருக்கிறது அன்பு மட்டும்தான். அதே போலதான் இந்த இடத்துல யோசேப்பு அந்த 2 சொப்பனத்தை சொல்லியும் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இவன் இருந்தா நம்மள நான் வாழவே வைக்க மாட்டான்னு சொல்லி அவனை கொன்னுன்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவனை ஒரு குழியில போட்டுடலாம். அங்கெல்லாம் நிறைய குழிங்க இருந்ததுனால அந்த ஒரு குழியில போட்டு நம்ம போயிடலாம், அங்க இருக்கிற மிருக ஜீவன்கள்லாம் வந்து அவனை அடிச்சு அவனை சாப்பிட்றோம், அவன் அப்படியே சாவட்டும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அந்த தீமையிலும் யோசேப்புக்கு நன்மையை செய்யறாரு. அலேலூயா, அலேலூயா.
ஆதியாகமம் 37வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒரு வாசிங்க. அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாமிசமாய் இருக்கிறானே என்றார். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அவன் கூட இருந்த சகோதரர்கள்லாம் அதுல போட்டலாம் சொன்னாங்க குழியில. ஆனா இன்னொரு சகோதரர் என்ன சொல்றாரு, குழியில எல்லாம் போட வேணாம், அவனை வித்துலாம், அவனை வித்து அவன் குழியில போட்டா நமக்கு என்ன வரப்போகுது, அவன் சாவான் அவ்வளவுதான். ஆனா நம்ம வித்து போட்டானா நமக்கு என்ன வரும், காசு வரும். வெறும் 20 வெள்ளி காசுக்காக அந்த யோசேப்ப விற்று போட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி இன்னைக்கு நம்மள எத்தனையோ பேர் ஏளனமா நினைக்கலாம், நம்ம இருக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்மெல்லாம் எதுக்கு இருக்கிறோம், அவங்க எல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. யோசேப்பையும் அப்படித்தான் நினைச்சாங்க, நீ எல்லாம் இருக்கவே கூடாது, நீ இருந்தா எனக்கு வந்து என்ன பிடிக்காது, உன்னாலதான் என் தகப்பன் எங்களை எல்லாம் பாசம் இல்லாம இருக்கிறாரு எங்க மேலாம் சொல்லி அந்த யோசேப்ப கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா குழியில போட்டாங்க. குழியில போட்டா என்ன வரப்போதுன்னு சொல்லி கர்த்தர் அவனோட உள்ளத்தை மாத்தி அவனை விற்கும்படியா செய்கிறார். அவன் அந்த இடத்துல கர்த்தர் கிரிய செய்தபடினால்தான் யோசேப்ப அந்த விற்று போட்டு அந்த பார்வோனுடைய அந்த ஊர்ல எகிப்துல கொண்டு போயிட்டு அவனை ஒரு அதிகாரியாய் கர்த்தர் மாத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல என்ன தெரியுது, கர்த்தரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்ம நம்பும் பொழுது கர்த்தர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், நம்மள கைவிடவும் மாட்டார். அதே போலதான் யோசேப்பையும் கர்த்தர் கைவிடல, அதற்கு மாறாய் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தீம் அந்த குழியிலே விட்டுருந்தா செத்துட்டு இருப்பாரு இல்லையா. யார் வந்திருப்பாங்க அந்த இடத்துல, யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அந்த குழி நிறைய குழி இருக்குது, எந்த குழியிலன்னு போய் தேடுவாங்க, தேடுறவங்க கூட. ஆனா அது வெறும் குழியுமா இருந்தது, அதுல தண்ணி இல்ல, ஒன்னும் இல்ல. தண்ணி இருந்தா கூட குடிச்சின் குடிச்சின்னு அப்படியே இருந்துடலாம், தண்ணியும் இல்ல. அந்த வெறும் குழியில யோசேப்ப போட்டு அவங்க போயிடலான்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அந்த தீமையில, அது தீமை தானே, இருந்திருந்தா செத்துட்டு இருப்பாருல்ல, ஆனா அந்த தீமையில கர்த்தர் ஒரு நன்மையை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேர் தீமை செய்தாலும் பரவாயில்ல, பயப்படாதீங்க. எத்தனை பேருக்கு உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. செய்வினை செய்யறாங்களா, செய்யட்டும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புறாங்களா, எழும்பட்டும். கர்த்தர் அந்த தீமையில உங்களுக்கு நன்மையை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் இந்த நாள்ல கர்த்தர் உங்க யாவரையும் உங்களோடு கூட இருந்து உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால தாவீதை எப்படி உயர்த்தினாரோ, தாவீதை எப்படி ஜெயிக்க வைத்தாரோ, அதே போல யோசேப்பை எப்படி உயர்த்தினாரோ, அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். கர்த்தர் நம்மளுக்கு எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கும்பொழுது நம்ம எதற்கும் பயப்படவும் வேணாம், திகைக்கவும் வேணாம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை மாத்திரம் நம்ம கூட இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சு எல்லாத்துலேயும் நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அப்பா, நீர் எங்களை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாதவர். யார் எங்களை விட்டு போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, யார் எங்களை விட்டு விலகி போனாலும் ஆண்டவரே நாங்க கவலைப்பட மாட்டோம். இதுக்கப்புறம் நீங்க மட்டும் எங்க கூட இருந்தா அது போதும் ஏசப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும்
இயேசு கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் இயேசு கைவிடவே மாட்டார் யார் என்னை கைவிட்டாலும் நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த வார்த்தை ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா நீர் பயப்படவும் திகைக்கும் வேண்டாம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு அநேகர் எங்களை விட்டு போலாம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய கணவர் எங்களை கைவிட்டுட்டு போலாம் எங்களோட உடன் பிறப்புகள் எங்களை விட்டுட்டு போலாம் ஆண்டவரே அப்பா எங்களோட பிள்ளைகள் எங்க கூட இல்லாம எங்களை விட்டுட்டு போயிடலாம் நாங்க தனிமையில நின்று கொண்டிருக்கிற வேலையில கூட நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நான் உன் கூட இருக்கிறேன் நீ பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் அப்பா தாவீதோடு இருந்து அவனை ஜெயிக்க வைத்த ஆண்டவர் அந்த கோலியாத்தை போல எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் துன்பங்கள் வேதனைகள் வலிகள் எல்லாவற்றிலும் இருந்து அப்பா நீர் தாவீதுக்கு எப்படி ஜெயத்தை கொடுத்தீரோ அது போல நீர் எங்களுக்கு கொடுங்கப்பா அது போல நீங்க எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்பா நீர் என் கூட இருக்கிறீங்க நீங்க எங்களை விட்டு விலகாத தேவன் நீர் எங்களை விட்டு விலகாத நேசரா இருக்கிறபடினால உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே அதே போல யோசேப்பு ஆண்டவரே ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை நீர் எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக மாற்றின தேவன் ஆண்டவரே எங்களையும் நீர் ஒரு விசை நினைத்தருளும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே நீர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் சொன்னது போல நீங்க எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா நாங்க உங்க நம்புறோம் நாங்க விசுவாசிக்கிறோம் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இத பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உங்களை விசுவாசிக்கிறோம் நீர் எங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன் நான் திகைக்க மாட்டேன் நீர் எங்களை விட்டு விலகல நீங்க எங்களை விட்டு கைவிடலன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நன்றி போதகர்களுக்கும் நன்றி ஏறெடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்.